ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் மம்ஸ் கிச்சன் வ்ளாக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இறால் குழம்பு, இறால் மீன் குழம்பு, அதாவது ப்ரான் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த ப்ரான் குழம்புல கொஞ்சம் முள்ளங்கியும் முருங்கைக்காவும் போட்டு குழம்பு பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு வந்து முள்ளங்கி போட்டதுனால கொஞ்சம் நல்லா ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு. வாங்க நான் எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ஒரு அரை கிலோ இறாலை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன். நாம் வழக்கமாக மீன் குழம்பு செய்வோம் இல்லையா, அதே முறையில் தான் செய்ய போகிறேன். வரை கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், ரெண்டே ரெண்டு மிளகு இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். உங்களுக்கு வேணும்னா தாளிக்கும் போது ஒரு காஞ்ச மிளகாய் கூட போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ அதில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை, அதாவது ரெண்டு வெங்காயம் நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் அதில் போட்டு வதக்க போகிறேன். பச்சை மிளகாய் இருந்ததுன்னா பச்சை மிளகாய் கூட கீறிட்டு நீங்கள் இதில் போடலாம். தாளிக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நான் என்கிட்ட இருக்கிற கருவேப்பிலை போட்டு வதக்குறேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குறேன். ஒரு மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அதில் அந்த மூணு தக்காளி, நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு வதக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போது நீங்கள் நறுக்கி வச்சுருக்கிற பாதி முள்ளங்கி, அதாவது நான் பாதி முள்ளங்கி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நறுக்கி வச்சுருக்கிற முள்ளங்கியும் பாதி முருங்கைக்காய். முருங்கைக்காய் வந்து நான் பாதி தான் போட்டிருக்கேன், என்னோடய பெரிய முருங்கைக்காய் யூஸ் பண்ணேன், அதில் பாதி முருங்கைக்காவை கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்குறேன். நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கார மிளகாய் தூள் போடுறேன், அதனால் ஒரு ஸ்பூன் தனியா தூள் போடுறேன். தனியா உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளை யூஸ் பண்ணலாம். நான் போடுற மிளகாத்தூள் வந்து தனியாத்தூள் சேர்க்காதது, அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளை யூஸ் பண்ணுறேன், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போடுங்க. குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா கிரேவி நல்லா திக்காக இருக்கும். இதுக்கு புளி கரைசல் வந்து நான் ஒரு 1.5 லிட்டர் புளிக்கரைசல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த சைஸில் புளியை நல்லா கெட்டியாக பிடிச்சி அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் புளிக்கரைசல் தயார் பண்ணுங்கள். ஒரு லிட்டரோ இல்லை 1.5 லிட்டரோ போதும் இந்த குழம்புக்கு. பாருங்கள், இந்த புளிக்கரைசலை ஊற்றிட்டேன். இதுக்கப்புறமா இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு இதை கொதிக்க வைக்கணும். போட்டு மூடி ஒரு 20-25 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க, உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, இறால் வந்து ரெடியாக இருக்குது. நான் இப்போ இறாலை எடுத்து இதில் போட போகிறேன். பாருங்க, இறால் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷமோ ஒரு 8 நிமிஷமோ தான் ஆகும், அதனால தான் இறாலை லாஸ்ட்டில் போடணும். காய் கூடவே இறாலை போட்டு வேக வைக்கக்கூடாது, காயெல்லாம் வெந்த பிறகு தான் இறாலை போடணும், இல்லைனா இறால் வந்து ரொம்ப வெந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். பாருங்க, இதை நான் திருப்பி மூடி போட்டு மூடி ஒரு 5-6-7 நிமிஷம் நான் இதை வந்து வேக வைக்க போகிறேன். நல்லா வாசனை வருது, கொதிச்சிடுச்சு, இறாலும் வெந்துடுச்சு. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி தழையை போடுறேன்.
பாருங்க, இந்த இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த இறால் குழம்பை நீங்கள் சாதத்துக்கோ இல்லை இட்லி தோசைக்கோ கூட தொட்டுக்கலாம். இந்த இறால் குழம்பை மறுநாள், அதாவது இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, லன்ச் டைம் வந்துடுச்சு, நான் இப்போது சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்கள், ரைஸுக்கு இறால் குழம்பு நல்ல காம்பினேஷன். நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.